Hi friends, இன்னை நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த இதே மாதிரி book spiral பண்றது எப்படிங்கறத தான் பார்க்க போறோம் சரியா இது spiral பண்ணது என்ன மெட்டீரியல் வேணும் எந்த மெஷின் யூஸ் பண்றோம் இத ஒரு business எப்படி பண்ணலாம் யார் யார் இந்த business பண்ணலாம் எல்லா டீடைல்ஸும் உள்ள சொல்லி இருக்கேன் சரியா இந்த business யார் யார் பண்ணலாம்னா சின்னதா ஏதாவது ஷாப் வச்சிருக்கவங்க மேக்ஸிமம் பண்ணலாம் எதெல்லாம் சொல்றேன் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை லிஸ்ட் பண்ணி சொல்றேன் செராக்ஸ் ஸ்டாப்பு அதாவது செராக்ஸ் கடை சின்னதாக செராக்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க அதை தாண்டி ஸ்டூடியோ வச்சுருக்கிறவங்க ஆஃப்செட் ப்ரிண்டிங் ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் வச்சுக்கிடலாம் அதை தாண்டி எந்தெந்த இடத்துல எல்லாம் சின்னதாக செராக்ஸ் அதாவது மளிகை கடையில் சிலவங்க செராக்ஸ் வச்சுருக்காங்க அல்லைன்னா வேறு ஏதாவது சின்ன சின்ன கடைகளில் எல்லாம் செராக்ஸ் வச்சுருக்காங்க எல்லாம் அவங்க எல்லாம் யூஸ் பண்ணலாம் செராக்ஸ் இல்லைனாலும் உங்கள் கடை பக்கத்தில் ஸ்கூல் காலேஜஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா நீங்கள் வச்சிங்கன்னா டெய்லி ஒரு 10 புக்கு 20 புக்கு எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது ரொம்ப சிம்பிள் தான் இதுக்குன்னு எக்ஸ்ட்ரா ஸ்டாஃபோ எதுவும் தேவையில்லை நீங்களே செய்து கொடுக்கலாம் ஒரு புக்கு பண்ணால் நல்லா போனால் இப்போ எவ்வளோ நேரம் இருக்கும் ஒரு 5 மினிட்ஸ் அது புக்கு அளவு பொறுத்து 10 மினிட் கூட ஆகலாம் சரியா இது ஒரு நல்ல பிஸ்னஸ்ஸாக எடுத்து பண்ணால் ஓகேவா சரி இது எப்படி பண்ணுறதுங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்குறேன் ஸ்பைரல் பைண்டிங் பண்ணுறதுக்கு நம்ம எதெல்லாம் தேவைன்னா இந்த ஸ்பைரல் ஷீட்டு இது பிளாஸ்டிக்கில் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் ஸ்பைரல் ஷீட்டு அதை தாண்டி அதை பண்ணுறதுக்கான மிஷின் அதை தாண்டி இந்த மாதிரி ஸ்பைரல் ஸ்ப்ரிங் இந்த ஸ்ப்ரிங் அது நம்ம பைண்டிங் பண்ணுற புக்கோட திக்னஸுக்கு ஏற்றபடி ஸ்ப்ரிங் எடுத்துக்கிறாங்க சரியா இப்போ நம்ம இது ஹோல்ஸ் போட போகிறோம் அதை ஹோல்ஸ் போடுறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த ஸ்பைரல் மிஷின் வந்துட்டு ஃபுட் ஆப்ரேட்டடு இங்கே பார்த்தீங்களா காதெல்லாம் அமுக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அழுத்தி வச்சோம்னா இது ஃபங்க்ஷன் ஆகும் இதே மாதிரி கையால் பண்ணுறதும் இருக்குது ஹேண்ட் ஆப்ரேட்டடுன்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு அடிக்கடி நாசம் ஆகிறதுனால தான் நான் இந்த ஃபுட் ஆப்ரேட்டட் மிஷின் எடுத்திருக்கேன் சரியா இது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு இடுப்பு வலி வரும் இது ரெகுலராக யூஸ் பண்ணி வச்சுன்னா மற்றபடி வேறு பிரச்சனை இல்லை இந்த மிஷின் நல்லா இருக்கும் சரியா கொஞ்சம் ஹெவியாக நிறைய ஒர்க்கு அடிக்கடி பைண்டிங் பண்ணுவாங்க டெய்லி ஒரு 5 புக்கு 10 புக்கு அந்த மாதிரி வரணுங்கிறவங்களுக்கு இந்த மிஷின் தான் நல்லது ஹேண்ட் ஆப்ரேட்டட் மிஷின்னா அடிக்கடி மிஷின் நாசம் ஆகும் சரியா ஓகே இப்போ நம்ம இதில் லீகல் சைஸ் ஒரு புக் எடுத்துருக்கோம் அதை ஹோல்ஸ் போடலாம் ஃபஸ்ட்டு இந்த புக்கை நீட்டாக தட்டி எடுத்துருந்தீங்க எடுத்துட்டு மேலே ஃபஸ்ட்டு ஸ்பைரல் ஷீட்டு கீழே லாஸ்ட்டில் ஒன்று வச்சுக்கணும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைரல் ஷீட்டு தனியாக ஹோல்ஸ் போடக்கூடாது சில மிஷினில் வரும் ஆனால் மேக்ஸிமம் நிறைய மிஷினில் வராது என்ன ஆகும்னா இது ஹோல்ஸ் விழும் ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறது துன்னல் துன்னலாக நிற்கும் ஒழுங்காக விழாமல் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இதை வச்சுட்டு கொஞ்சம் பேப்பர் கூட சேர்த்து வச்சு அடித்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் பேப்பர் சேர்த்து வச்சு அடித்தோம்னா நீட்டாக ஹோல்ஸ் விழும் சரியா இப்போ நம்ம அடிக்கலாம் இந்த மாதிரி இது இந்த இடத்துல வச்சுட்டு இது அணப்புன்னு சொல்லுவாங்க இந்த அணப்பில் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கிடணும் அப்போ தான் கிராஸ் இல்லாமல் நீட்டாக வரும் இது காலால் முதிச்சா போதும் பாருங்கள் இந்த பக்கம் ஒரு இது கூட நிற்கலை பிசுறு இல்லாமல் நீட்டாக வந்துடுச்சு அதே இது இந்த ஷீட்டு தனியாக வச்சோம்னா அந்த பிசுறு வரும் சரியா ஓகே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அடிச்சுக்கிறாங்க சரியா இதே மாதிரி லாஸ்ட் வரும்போது என்ன பண்ணணும்னா இந்த ஷீட்டை மேலே வச்சு பண்ணணும் நம்ம இந்த ஷீட்டிங்கில் வச்சுருப்போம் அதை மேலே தூக்கி வச்சு ஹோல்ஸ் போடணும் அப்போ தான் அது பிசுறு இல்லாமல் நீட்டாக எல்லா ஹோல்ஸும் உண்டும் சரியா இதே மாதிரி நீட்டாக தட்டி கரெக்டாக வச்சு வச்சுட்டு இதை வச்சுட்டு அதை தூக்கி லாஸ்ட்டில் வச்சா போதும் ஓகேவா இப்போ நம்ம இந்த ஸ்ப்ரிங் போடுறதை எப்படின்னு பார்க்கலாம் ஸ்ப்ரிங்கை இப்படி லேஸாக இழுத்துக்கிடணும் ஏன்னா இப்படி டைட்டாக இருந்தோன்னா நம்ம இந்த அளவுக்கு இழுத்துக்கிடுங்க அல்லைன்னா என்ன ஆகுதுன்னு தெரியுமா இப்படி நம்ம சுற்றி விடும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும் போகாது ஒழுங்காக
ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த கையெல்லாம் நல்லா வலிக்கும். கொஞ்சம் இந்த அளவுக்கு இழுத்து விட்டுட்டு நம்ம பண்ணி வச்சோம்னா ஃப்ரீயாக வரும். இப்போ நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக பிடிச்சி அந்த ஷீட் ஃபுல்லாக லாஸ்ட் வரைங்க, இதை பாருங்கள், கரெக்டாக விட்டுக்கிடணும். அது தாண்டி அது பாட்டுக்கு ஃப்ரீயாக வந்துடும். அப்படி நம்ம லேசாக இந்த கையால் பெருவரலால் அழுத்தி தள்ளி விட்டால் போதும், நீட்டாக வந்துடும். தெரியுதா? ஈஸியாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1 மினிட்லேயே முடிச்சிடலாம். இந்த புக்கை ஒரு கையால் நீட்டாக, இந்த கையால் புக்கை நீட்டாக பிடிச்சிக்கிடணும், இந்த கையால் ஸ்ப்ரிங்கை அழுத்தி விடணும். ஏன்னா இந்த புக்கு நீட்டாக இருக்கல, இங்கே அங்கே இங்கே அசைஞ்சு போச்சுன்னா அந்த ஹோல்ஸு ஈக்குவலாக இருக்காது, ஸ்ப்ரிங் ஒழுங்காக வராது. சரியா பாருங்கள், ரொம்ப ஈஸி தான், எல்லாருக்கும் பண்ணலாம். இது இந்த பிஸ்னஸ் யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்னதாக செராக்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க, அதை தாண்டி டிடிபி சென்டர் மாதிரி சிம்பிளாக வச்சுருக்கிறவங்க, ஸ்டுடியோ வச்சுருக்கிறவங்க, ஆஃப்செட் ஒர்க் பண்ணுறவங்க, இதை தாண்டி சில ஊரில் எல்லாம் கடைகள் பெரிய அளவில் இருக்காது, மளிகை கடையிலேயே சின்னதாக ஒரு செராக்ஸ் மிஷின் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது கடையில். இவங்களும் இந்த மாதிரி ஒரு மிஷினை வாங்கி இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். சரியா? இது ஸ்கூல் காலேஜு பக்கத்தில் இருக்க கடையில் எல்லாத்துலேயும் வச்சுருந்தீங்கன்னா டெய்லி ஒரு 2-3 புக்காவது வரும். இது ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் பண்ணலாம். இதுக்கு ட்ரைனிங் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை, யார் வேணாலும் ஈஸியாக பண்ணலாம். ஓகேவா? புக்கு ரெடி ஆகிருச்சு பாருங்கள், நீட்டாக பார்த்தீங்களா? அதே மாதிரி ஸ்ப்ரிங் போடுறது, நம்ம புக்கு எவ்வளோ திக்னஸ் இருக்கோ அதை விட கொஞ்சம் பெருசாகவே ஸ்ப்ரிங் போடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நம்ம திறந்து விட்டுட்டு யூஸ் பண்ணிட்டு இப்படி விட்டாச்சுன்னா கரெக்டாக உட்காரும், இல்லைன்னா என்ன ஆகுனா இது கரெக்டாக உட்காராது, இங்கே இடிச்சிட்டு இருக்கும். அதை தாண்டி நம்ம கையால் அசைச்சு இந்த மாதிரி விடணும். அது கொஞ்ச நாள் தாண்டி ஆச்சுன்னா இந்த இடம் மடிஞ்சு ஒழுங்காக திறக்காது மூடாது இந்த மாதிரியெல்லாம் ஆகும். அதை இல்லாமல் இருக்கிறதுக்காக இது எவ்வளோ திக்னஸ் இருக்கோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துடுங்க. ஓகேவா? இவ்வளவு தான். அதே மாதிரி இந்த 2 எண்டையும் நீங்கள் மடித்து விட்டுடுங்க. அப்போ இது சுற்றி திருப்பி ரிட்டன் உள்ளே போகாது, அவ்வளோதான். இந்த மாதிரி லேசாக மடித்து உள்ளே பார்த்து விட்டுடுங்க. சரியா? அப்போ கையில் கிளிக்காது, அவ்வளோதான். ஓகே, இவ்வளோதான் இந்த வீடியோ, இவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்காவது இது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.